வணக்கம் நங்கு, உங்ககிட்ட 2000 ரூபா நோட் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிப்பதாக கூறி கடந்த 2016 ஆண்டின் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சமயத்தில்தான் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டன. இவற்றை வங்கிகளில் திருப்பி ஒப்படைக்கும்படியும் கூறப்பட்டது. பழைய நோட்டுகளுக்கு பதிலாக புதிய வடிவிலான 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புதிய வடிவத்தில் அச்சிடப்பட்டு புழக்கத்துக்கும் விடப்பட்டன. அதன் பின்னர் 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகளும் அதன் பின்னர் புதிதாக அறிமுகமும் செய்யப்பட்டன. இந்த நிலையில்தான் இந்தியாவில் உயர் மதிப்புடைய 2000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 2 ஆண்டுகளாகவே அச்சிடப்படவில்லை என்று லோக்சபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த நோட்டுகள் அச்சிடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் லோக்சபாவில் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. மக்களவையில் இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சரான அனுராக் சிங் தாகூர் கடந்த 2 ஆண்டுகளில் இந்த நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 2018 மார்ச் 30ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 3362 மில்லியன் ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் இருந்தன. அது 2021 பிப்ரவரி 26 நிலவரப்படி 2499 பில்லியன் தாள்கள் மட்டுமே புழக்கத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது மதிப்பு அடிப்படையில் பார்த்தால் 2000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பானது 37.27% இருந்து 17.78% குறைந்துள்ளது. இது உயர் மதிப்பு நோட்டுகளால் தான் ஊழல், கருப்பு பணம், கள்ள நோட்டு போன்ற மோசடிகள் நடைபெறுவதாக கூறப்பட்ட நிலையில் மத்திய அரசு அச்சிடுதலை குறைத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த நோட்டுகளை மத்திய அரசு தடை செய்ய போகிறது என்று ஒரு பொய்யான செய்தியும் பரவியது. இந்நிலையில்தான் 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை நிறுத்திவிட்டதாக மத்திய அரசும் தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.